ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருவது அக்டோபர் 2 என்றால் காந்தி பிறந்த நாள். அதை நாம் கட்டாயம் நினைவு கூற வேண்டும். காந்தி என்ற ஒரு மகான் பிறந்து நாட்டுக்காக தொண்டு செய்யாவிட்டால் நாம் எல்லாம் இவ்வளவு பேச்சுரிமையோடும் எல்லா உரிமைகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. இன்றைக்கு கருவறை அம்மனுக்கு பார்வதி தேவி அலங்காரமும் சிறுதானிய காப்பு சுயம்பு அம்மாவுக்கும் அணிவித்திருக்கிறார்கள். முதலில் சிறுதானியத்தை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். சிறுதானியம் என்பது அந்த காலத்தில் மிகவும் அதிகமாக விளைந்த காலம். ஏனென்றால் அடிக்கடி மழை பெய்யாமல் போய்விடும். அப்படி மழை பெய்யாத வறட்சியான காலத்தில் குறுகிய காலத்தில் விளையக்கூடிய இந்த சிறுதானியங்களை பயிர் செய்து மக்கள் அதை சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். அரிசி சோறு என்பது ஒரு அற்புதமான உணவு என்று கூறும் அளவுக்கு அரிசி சோறை ஆவலாக எதிர்பார்ப்பார்கள். நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த வரகு அரிசி சாதம், அப்புறம் வந்து கேழ்வரகில் களி, அப்புறம் கேழ்வரகு கூழு, இதெல்லாம் தான் நிறைய அதிகமாக காலையில் உணவாக சாப்பிட்டுருக்குறோம். இந்த சிறுதானியங்களை நவதானியங்கள் என்றும் சொல்லலாம். இந்த நவதானியங்களை ஓரளவுக்கு வளர செய்து ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் ஒரு பாத்திரத்தில் அதை வளர செய்து அதுக்கு நல்ல அழகாக ஒரு ரிப்பனை கட்டி அதை வந்து வட்டமாக வைத்து பெண்கள் கும்மி அடிக்கின்ற அழகு கிராமத்தில் திருவிழா நாட்களில் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாரம்பரியம் என்றும் அழியவில்லை என்பது நமக்கு புரிகின்றது. குலவையிடுதல், கொட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கும் மாறாமல் இருக்கின்றதை பார்க்கும்பொழுது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கின்றது. சிறுதானியங்கள் என்று நாம் சொல்லும்போது எதை சில பேருக்கு பேரே தெரியாது. சில பேருக்கு இன்னும் துவரம் பருப்பு எது, கடலை பருப்பு எது, உளுத்தம் பருப்பு எதுன்னே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நாங்கள் காலேஜுக்கு போகிறோம், எங்களுக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்க நேரம் இல்லை அப்படின்னு எதை பார்த்தாலும் கூகுளில் போட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் சிறுதானியத்தை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஒரு அருமையான ஒரு தானிய வகைகள் அதெல்லாம். கம்பு, கேழ்வரகு, எள், நெல், சோளம், வரகு, திணை, உளுந்து, கொள்ளு, இன்னும் சாமை, இப்படி நிறைய சிறுதானிய வகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கு சில விவசாய விஞ்ஞானிகள் முக்கியத்துவம் கொடுத்து அதை பயிரிடுவதற்கு வேண்டிய விதைகளை எல்லாம் கொடுத்து கிராமத்தில் மறுபடியும் இதுக்கு புத்துயிர் கொடுத்து வர்றாங்க. இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்லாம் கூட இந்த தானிய வகைகள் விற்கின்றது. அதை வந்து மாவை அரைச்சி கஞ்சி குடிக்க சொல்லி அம்மா கூட அருள்வாக்கில் சொல்கிறாங்க, சிறுதானிய கஞ்சி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகையால் இந்த சிறுதானியத்தை முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பொருட்டு இன்று வந்து அம்மாவுக்கு சிறுதானியத்தால் காப்பு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது நாம் பார்க்க போவது பார்வதி தேவியினுடைய அலங்காரம். பார்வதி தேவியாருடைய வரலாறை நான்லாம் ஏதோ ஒரு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சொல்ல தெரியுமே தவிர பாகவதம் படிக்கிறவங்க, புராணம் படிக்கிறவங்க அளவுக்குலாம் என்னால் சொல்ல தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லலான்று ஆசைப்பட்றேன். பார்வதி தேவி என்றால் நமக்கு தெரியும், அவள் மலைமகள், ஈஸ்வரனை மணந்ததால் ஈஸ்வரி, இந்த அகிலத்தையே ஆள்வதால் அகிலாண்டேஸ்வரி, பர்வத மன்னனின் மகளாக பிறந்தார் பார்வதி. இப்படி காரண பெயரோடு கூட நிறைய பெயர்கள் இருக்குது. 100க்கு மேற்பட்ட பெயர்கள் பார்வதி தேவியாருக்கு உள்ளது.
அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் நேரம் பத்தாது. அகிலாண்டேஸ்வரி, அம்பிகை, அம்பாள், இமயவள்ளி, ஈஸ்வரி, உமாதேவி, உமையாள், பகவதி, பவானி, மகாதேவி, இப்படியே 100க்கு மேற்பட்ட பெயர்களை உடையவள் அந்த பார்வதி தேவி. பார்வதி வந்து வீரத்துக்கு பெயர் போனவள், வீரத்தில் சிறந்தவள் பார்வதி என்று சொல்வார்கள். உங்களுக்கு 1-2 நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலான்ட்ருக்கிறேன். முதல்ல அந்த அம்மாவுக்கு தாட்சாயணின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம். தட்சன் என்பவன் ஒரு அரசன், நல்ல ஒரு பெரிய பேரரசன். பெரிய அவன் வந்து பிரம்மாவினுடைய மகன். பிரம்மாவினுடைய மகன்னா நம்ம சொல்ல வேணாம் இல்லையா, அவ்வளோ பெரிய படைத்தல் தலைவர், படைத்தல் கடவுளுடைய புதல்வனாக இருக்கிறதுனால நாரதரை கூட பிரம்மாவினுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த கதைகள்லாம் எடுத்தோம்னா நமக்கே குழப்பம் ஆகிடும், ஆனால் கொஞ்சமாக விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். தட்சன் வந்து பிரம்மாவினுடைய மகன்றதுனால அவனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி. அதாவது ஈஸ்வரனை கண்டால் அவனுக்கு ஒரு கேலி, ஏன்னா அவர் அழகாக தேவர்களைப் போல உடை அணிந்து காட்சி கொடுக்கல, பித்தன், அவன் ஒரு பித்தன், சுடுகாட்டில் வாழ்பவன், விபூதியை உடல் முழுதும் பூசிக்கொள்ளும் ஒரு பைத்தியக்காரன், பாம்பை கழுத்தல் போட்டிருக்கிறான், ஒரு பெண்ணை தலையில் வச்சிருக்கிறான், இப்படி அந்த புலித்தோலை ஆடையாக அணிந்துள்ளான், உடுக்கையை கையில் ஏந்தி உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவரை பற்றி ரொம்ப எப்போ பார்த்தாலும் இழிவாகவே பேசின்னு இருப்பான். ஏன்னு சொன்னால் அது ஒரு முறை பிரம்மா என்ன பண்ணார், தான் படைத்த தான் படைக்கின்ற கடவுள், மீதி பேரெலாம் காக்கிறவங்க அழிக்கிறவங்க, அதனால் நான் தான் முதல் தெய்வம்னு ஒரு திமிராக ஒரு அப்பப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அப்படி பேசும்போது அவருக்கு 5 தலை இருந்தது பிரம்மாவுக்கு. இவர் சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் ஈஸ்வரன் கேட்டுக்கிட்டே இருப்பாரா, இவர் கோபம் வந்தது. வரம்பு மீறி ஈஸ்வரனை பற்றி அசிங்கமாக பேசின உடனே அவர் சூலாயுதத்தை விட்டு ஒரு தலையை கொய்து வெளியில் போட்டுடுறாரு. அதிலேருந்து நான்முகன் ஆயிடுறாரு பிரம்மா. இந்த கோபம் தட்சனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய தந்தையினுடைய ஒரு கழுத்தை, ஒரு தலையை கொய்தவன் தட்சன் என்று கோபம் இருந்துன்னே இருக்குது. ஆனால் விதி பாருங்க, அந்த தட்சனுக்கு மகளாக தாட்சாயணியாக பார்வதி அவதாரம் எடுக்கிறாங்க. அப்படி அவங்க அவதாரம் எடுக்கும்போது கட்டாயம் சிவனை போய் அடையணும் அவங்க. அந்த மாதிரி சிவனை போய் தட்சனுக்கு தெரியாமலே கைலாசத்துக்கு போய் அவங்கள திருமணம் செய்துக்கிறாங்க. அப்போ வந்து இவன் என்ன செய்கிறான், தட்சன் ஒரு பெரிய யாகம் செய்கிறான். அந்த யாகத்துக்கு எல்லா தேவர் மூவர் அனைவரையும் அழைக்கிறான், பிரம்மாவை அழைக்கிறான், அப்புறம் வந்து திருமாலை அழைக்கிறான், எல்லாரையும். யாரை தவிர, சிவபெருமானை தவிர, பார்வதியை தவிர, தன்னுடைய மகளான தாட்சாயணியை தவிர வந்து எல்லாரையும் அழைக்கிறான். பெரிய அஸ்வமேத யாகம் மாதிரி பெரிய யாகம். அந்த யாகத்துக்கு எல்லாம் வரவேற்காங்க. அப்போ அங்கே இருக்கிற தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் செய்யறது அநியாயம், அதாவது வேள்விக்கே முதல்வன் ஈஸ்வரன் தான், அவருக்கு கொடுக்க வேண்டிய அவில் பாகத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் வேள்வியே துவக்கணும், அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நேர்மறையாக அவரை ஒதுக்கிட்டு உங்கள் பொண்ணையும் ஒதுக்கிட்டு நீங்கள் வேள்வி செய்கிறீங்க, இந்த வேள்வி சரி வராது அப்படின்னு எவ்வளோ தேவர்கள்லாம் எடுத்து சொல்கிறார். அப்போ பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, தான் தலையை ஒன்று எடுத்துட்டார் இல்லையா, அதனால் அவருக்கு கோபம், அதெல்லாம் சரி வரும், நாங்களாம் இருக்கிறோம்ல, நான் இருக்கிறேன், திருமால் இருக்காரு, எல்லோரும் இருக்கிறோம், தேவர்களாகி நீங்களாம் இருக்கிறீங்க, இப்படி எல்லோரும் இருக்கும்போது அவன் ஒருத்த மட்டும் வரலன்னா கெட்டு போதாது, நீ வேள்வியை துவக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தாட்சாயணி என்ன பண்ணுற, கைலாசத்தில் நம்ம வேள்விக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்ற. அப்போ ஈஸ்வரன் சொல்கிறாரு, நீ அங்கே போனீன்னா உனக்கு மரியாதை இருக்காது, உன்னை அவமதித்து தான் அனுப்புவாங்க, நீ போகாத அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காட்சியெலாம் நீங்கள் திருவிளையாடல் சினிமா படத்திலே பார்த்துருப்பேங்க. சிவாஜி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார்.
அதெல்லாம் பார்த்த அதெல்லாம் பார்த்து புத்தகத்தை படித்து இதெல்லாம் சொல்கிற கதை தான் நாங்கள். அது நாங்கள்னா அப்படியே புத்தகத்தை ரொம்ப கரைச்சியாக குடிச்சிட்டு வந்திருக்கோம், ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன செய்கிறாரு, நீ நான் இல்லைன்னா உனக்கு நான் என்னுடைய சக்தி இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ வந்து என்கிட்ட ரொம்ப வீம்பு பண்ணக்கூடாது, ஒரு தடவை எனக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு இவ்வளோ எவ்வளோ போராடுறா. எப்பவுமே பெண்களுக்கு பிறந்த வீட்டு பெருமையை சொல்லிக்கணும், அங்கே போய்க்கணும், வந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். அதாவது அவங்க அம்மா வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விசேஷம்னா கூட அதை பெருசாக பேசிக்குவாங்க. அப்படி பேசுகின்ற பெண்களுக்கு பிறந்த வீடுன்னா அவ்வளோ விருப்பம் இல்லையா. அப்படி அப்பா அப்பா வந்து அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறாரு, நான் போவாட்டி எப்படி நான் போய் தீரணும்னு சொன்னேன். சரி, நீ அந்த இதில் அந்த காட்சியில் ரொம்ப சிவாஜி அருமையாக சொல்வார் சொல்வார் போ அப்படின்ட்டு. அது மாதிரி சொன்ன எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காட்டா போ அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார். அடுத்து திரும்ப வராத அப்படின்னு. உடனே இந்த அம்மா கோபம் கோச்சிக்கிட்டு நேராக போகுது யாகம் நடக்கிற இடத்துக்கு. அப்போ கூட போய் வந்து தட்சணை கேள்வி கேட்குது, என்னுடைய கணவர் வந்து ஈஸ்வரன் தான் யாகத்துக்கே தலைவர், அவருக்கு அவிர்வாகம் கொடுத்துட்டு பண்ணாதான் அது சிறந்த யாகம், அப்படி இருக்கும்போது அவரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் எப்படி யாகம் செய்யலாம் அப்படின்னு புருஷனையும் விட்டு கொடுக்காம அந்த அம்மா போய் பேசுது. பேசுனா அவன் தட்சன் வந்து பெண் தன்னுடைய பெற்ற மகள் என்று கூட பார்க்காம ரொம்ப, நீ ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கினேன், நீ ஒரு சுடுகாட்டில் வாழறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு ஏற்ற புருஷன் அவன் கிடையாது, நான் சொல்லியோன்னு கேட்காம போய் அவனை தெரியாமல் கல்யாணம் பண்ணது, உன்னை யார் இங்கே கூப்பிட்டது, நீ ஏன் இங்கே வந்த, போ முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசுகிறான். அப்போ வந்து பார்வதிக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே என்ன பண்ணுறா, எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, எவ்வளோ காலில் விழுந்து மன்றாடி பார்க்குறா, அவரை கூப்பிடுங்க, அவருக்குரிய அவிர்வாகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மன்றாடி பார்த்தோம். அந்த தட்சன் திமிரில் அவனுக்கு அழிவு வரக்கூடிய நேரம் நெருங்கி விட்டதுனால அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றான். உடனே என்ன பண்ணுறா, தாட்சாயணி அந்த யாகத்தில் குதிச்சிட்றான். யாகத்தில் குதிச்சிட்டோடனே அது கலங்கப்பட்டு போகுது அந்த யாகம். யாகத்தில் குதிச்சா வெந்து சாம்பல் ஆகிடுவாளான்னா சாம்பல் ஆக மாட்டான், அப்படியே வெந்து வேகாமல் அப்படியே உயிரை எடுத்து அதாவது உயிர் போகிற நிலைமைக்கு அந்த அம்மா வந்துடுறாங்க. உடனே ஈஸ்வரன் இதை ஞானக்கண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து அதை எடுத்து கீழே போட்டுட்டு அந்த காட்சி அந்த அம்மாவை உடலை எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு அவர் கோபத்தோடு இந்த திரிபுரத்தையும் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்காக ருத்ர தாண்டவம் ஆடுவார் பாருங்கள். அப்படி ஒரு ருத்ர தாண்டவம், தன்னுடைய மனைவியை போயிட்டா அப்புறம் என்ன இருக்குது, சக்தி இல்லையே சிவம் இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கோபத்தின் உச்சிக்கு போய் அவர் அந்த ருத்ர தாண்டவம் ஆடும்போது பூமியே கலகலத்து போகுது, எல்லாம் கீழே மேலே ஆகுது, கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது, ஜனங்கள்லாம் அப்படியே என் செய்வது அறியாது தவிக்கிறாங்க, என்னவோ நடக்குது, நம்ம என்ன செய்வோன்னு கையறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாருக்குமே என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படி அவர் ஆடும்போது இது ரொம்ப மோசமான நிலைமையாக போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமால் என்ன பண்ணுவார், தன்னுடைய சங்கு சக்கரத்தால் அந்த சக்கரத்தை எடுத்து விட்டு அந்த பிணத்தை அவர்கிட்டேருந்து பிரித்து நிறைய துண்டுகளாக்கி எல்லா திசையிலும் வீசிடுறார். அப்படி ஒவ்வொரு துண்டும் விழுந்த இடங்கள் தான் நூற்றுக்கு மேற்பட்ட சக்தி பீடங்கள். அந்த சக்தி பீடங்களில் 51 சக்தி பீடம் ரொம்ப சிறப்பான சக்தி பீடங்களாக இருக்கிறது. ஆகையால் இப்படி இந்த கோபத்தில் அடங்கி அவர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் போய் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து யோகத்துக்கு போயிடுறாரு, யோகத்தில் தன்னை மறந்து யோகத்தில் அதாவது சக்தி இல்லைன்னா அவர் செயல்பட முடியாது இல்லையா. அப்போ யோக நிலைக்கு போன பிறகு இவரை எப்படியாவது யோக நிலையில் எழுப்பினாதான் உலகத்தை இயக்க முடியும்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் இந்த மன்மதன் இருக்கிறான் இல்லையா அவனை தூண்டிவிட்டு, நீ என்னது எப்படியாவது உன்னுடைய மன்மத வித்தையால் அவரை இதிலேருந்து எழுப்பு அப்படின்னு சொல்லி அவன் மன்மதன் அம்பு விட
யோகம் கலைஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. அந்த மன்மதனை எரிச்சிடுறாரு. அப்போ ரதி வந்து அழுகிறான், என் கணவர் என்ன பாவம் பண்ணார், தேவர்கள்லாம் சொன்னதுனால தானே அவர் அப்படி செய்தார் அப்படின்னு அவர் அழுது மன்றாடுற. அப்போ சொல்வார், இதுக்கு ஒரு நேரம் வரும், உன்னுடைய கணவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வருவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசி கொடுக்குறாரு. இப்படி அவர் இருக்கும்போது, சரி அடுத்த ஒரு அவதாரத்துக்கு நாம் போகணும். அடுத்த அவதாரம் சொல்லும்போது தான் பர்வதன் மகளாக பிறக்கின்ற அவதாரம். அதாவது பர்வதம் என்றால் மலை. அவன் இமயவரம்பன், அதாவது இமயவரம்பன் அந்த பர்வதங்க மலைகளுக்கெல்லாம் அரசன், அவனுடைய மனைவி மைனாவதி, அவங்களுக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லை. எல்லா செல்வம் இருந்து குழந்தை செல்வம் இல்லைன்னா பெருமை இல்லை இல்லையா. அதனால் அவங்க ஈஸ்வரனை போய் வேண்டி தவம் இருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் உமையால், அதாவது பார்வதியை கேட்டுக்கொள்கிறார், நீ போய் அந்த பர்வத மன்னனுக்கு மகளாக பிறந்து பிறகு பருவநிலை அடைஞ்ச உடனே என்னிடம் வந்து சேர்ந்து திருமணம் செய்து கொள்வாய், அதனால் நீ போய் அவனுக்கு மகளாக பெற அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு அனுப்புகிறார். அப்படி அவர் ஆணையிட்டு அனுப்பின உடனே இந்த பர்வத மன்னனுக்கும் மைனாவதிக்கும் மகளாக இந்த அம்மா வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு அதை பார்த்த உடனே, இந்த தெய்வீகமான குழந்தைய நம்ம அருமையாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது இதுவும் பருவமடைஞ்ச பெண்ணான உடனே அந்த அம்மாவுக்கு சிவபெருமானுடைய ஞாபகம் வருது. அப்போ வரும்போது அந்த இடத்துல ஒரு அந்தனர் போல் வந்து தான் யாருன்றத உணர்த்தி, உன்னை முறைப்படி வந்து நான் பெண் கேட்டு திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சரி, இப்போ ஈஸ்வரன் இருந்தால் கூட பார்வதியை போய் நேராக அந்த பர்வத மன்னன்கிட்ட போய் எனக்கு பொண்ணு கொடுங்க, நான் தான் சிவபெருமான், உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த இவங்க ரிஷிகள் இருக்காங்களா, அந்தணர்கள் ரிஷிகள், அவங்கக்கிட்டெல்லாம் போய் எனக்காக நீங்கள் போய் அந்த பர்வத மன்னன்கிட்ட பார்வதியை பெண் கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்கெல்லாம் போய் பெண் கேட்குறாங்க. ஆஹா, சிவபெருமானுக்கே பெண் கேட்டு வந்திருக்கிறீங்க, அதை விட எங்களுக்கு என்ன பெரிய பாக்கியம் அப்படி சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மாப்பிள்ளையாக சிவபெருமான் வந்த ரூபத்தை பார்த்தவொடனே அவங்களுக்கு அவங்க மாமியார் மைனாவதி மயங்கே ஊந்துடுறாங்க. ஏன்னு சொன்னால் பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டு வந்து உடம்பெல்லாம் விபூதி போட்டுக்கிட்டு சடாமுடியை விரித்து விட்டுக்கிட்டு வேணுன்னே வர்றாரு அவர். எப்படி நம்மளை ஏற்றுக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு எல்லாரும் தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்க போது, நாமெல்லாம் நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலங்காரத்தோடு எல்லா தேவர்களும் வந்து சூழ்ந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தா இவர் வந்து பிச்சாண்டி ஆட்டம் நிற்கிறார். அப்போ அவ பார்வதி கேட்டுக்கிறாங்க, இந்த ஒரு நாளாவது எனக்காக நீங்கள் மாப்பிள்ளை கோலம் எடுத்து என்ன நீங்கள் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் ட்ரெஸ் பண்ணின்னு வந்தார்னா அவ்வளோ அழகாக உடுத்திக்கிட்டு பட்டாடை உடுத்திக்கிட்டு ஒரு மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன்லாம் 9 அடி உயரம் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெரிய ஆஜானு பாகுவாக மாப்பிள்ளையாக அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மூலமுடுக்கில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்த உடனே அங்கே என்ன ஆகுது, கல்யாணம் நடக்கிற இடம் தென் திசையில் நடக்குது, வடதிசை சரிஞ்சு போகுது. இந்த பலு தாங்க முடியாமல் வடதிசை சரிஞ்சு போகுது. அப்போ தான் வந்து ஈஸ்வரன் அகத்தியரை கூப்பிட்டு, நீங்கள் வடதிசையில் போய் நின்று இந்த பூமியை சமநிலைப்படுத்துங்கன்னு சொல்கிறார். நமக்கெல்லாம் நினச்சி பாருங்கள், அகத்தியர் குறுமுனி குட்டியோண்டு இருப்பார், ஆனால் அவர் தெய்வத்தன்மை வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் உருவம் பார்த்திங்கன்னா குட்டியோண்டு உருவம். ஆனாலும் அவர் போய் நின்ன உடனே அந்த வடதிசையும் தென் திசையும் சமமாகிவிட்டது. அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. இதை சுருக்கமாக முடியணுன்னா, இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு அப்புறம் அவங்களுக்கு
பார்வதி தேவி தன்னுடைய குளிக்கும் சந்தனத்தை எடுத்து விநாயகர் இவங்க விநாயகரை உருவாக்குனாங்க. அந்த கதையெல்லாம் வேறு போகும், அது அப்படி போயிட்டே இருக்கும். விநாயகர் முருகன் ரெண்டு பிள்ளை குட்டிங்களோட அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அந்த காட்சியை தான் சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது, சில சண்டைகள் வந்தது, சில போர்கள் நடந்தது, இப்படி போய்கிட்டே இருக்கும் கதை. ஆனால் இன்றைக்கி நம்ம கருவறையில் பார்த்திங்கன்னா அந்த பார்வதி தேவி தன்னுடைய பிள்ளைகளான விநாயகரையும் முருகரையும் ரெண்டு பக்கமும் கூட்டிக்கிட்டு தேவலோகத்துலேருந்து இறங்கி மேல்மருவத்தூருக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள்லாம் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நேற்றே சொல்ல மறந்துட்டேன், என்ன சொல்ல மறந்துட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அப்புறம் என்ன பண்ணணும், ஆ ஷேர் பண்ணணும். அதனால் இதை தவறாமல் நான் சொல்லாட்டி கூட நீங்கள் செஞ்சிடுங்க, இதை கட்டாயம் நீங்கள் செய்துடுவீங்கன்னு நம்புகிறோம். ஓம் சக்தி. சிறுதானிய காப்பு.
அவை நினை மனமே மேல் மறுபுறம் அவை நினை மனமே Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.